ஊம் தத்புருஷாஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார் பொதுவாகவே வழிபாடு வச்சுக்கிறோம் பொதுவாகவே பிரார்த்தனை வச்சுக்கிறோம் பொதுவாகவே வேண்டுதல் வச்சுக்கிறோம் பொதுவாகவே விரதம் இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே பொத்தாம் பொதுவாக வழிபாடு விரதம் பிரார்த்தனை வேண்டுதல் அப்படிங்கிறத விட இந்த தேதியில் அல்லது இந்த கிழமையில் பிறந்தவங்க எந்த நாளில் வழிபாடு வச்சுக்கிட்டால் அவங்களுக்கான யோகம் பொதுவாகவே ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு வருஷத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக எழுதி வைக்கப்பட்டிருக்குது தலை விதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மாற்ற முடியாதோ அதே மாதிரி உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகத்தையும் மாற்ற முடியாதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம் இப்போ தமிழ் வருஷம் எடுத்துக்கிட்டு வீங்களே தமிழ் வருஷம் பவ யுவன்னு ஆரம்பிச்சு அறுபது வருஷம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் அதாவது தமிழ் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரோட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின்னு பன்னெண்டு மாதம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி வாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு நாட்கள் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு நாளுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியாக மெஞ்ஞான ரீதியாக எல்லோருக்குமே தெரிந்த யதார்த்தமான உண்மை இந்த வகையில் வந்து பொதுவாக எந்த நாளில் அதாவது வார நாள் ஏழு நாட்களில் எந்த கிழமையில் பிறந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிட்டால் அந்த வருஷத்துக்கு உண்டான இந்த வருட தேவதை இருக்கும் இல்லையா திதி தேவதை அப்படிங்கிற பொதுவான விதிக்கு அப்பாற்பட்டு இந்த வருட தேவதை மாதாந்திர தேவதை கிழமைக்குண்டான நாள் தேவதை அப்படிங்கிற திதி தேவதை அப்படிங்கிற அந்த தேவதைகளுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமைக்கான வழிபாடுகளை நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் வார நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சிவன் வழிபாடு வச்சுக்கிறது சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு வச்சுக்கிறது சிவராத்திரி வழிபாடு வச்சுக்கிறது அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து இந்த சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது ஆனால் சிவபெருமான் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த நாளில் வந்து அதிகாலை நேரமே எழுந்துக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கணும் அதே மாதிரி திங்கக்கிழமை நாளில் பிறந்தவங்க பார்வதி தேவியாருடைய வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் பார்வதி தேவியாருடைய கோயில் உங்களுக்கு பக்கத்தில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஏதாவது பெண் தெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடு அல்லது அம்பிகை வழிபாடு அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பார்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து அமைதியான தெய்வம் காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கருமாரி அம்மன் இந்த மாதிரியான திரௌபதி அம்மன் இந்த மாதிரி அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பார்ந்துக்கிட்டுருக்கோம் பாலாம்பிகை தேனாம்பிகைன்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி அம்பிகை வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பார்ந்துக்கிட்டு இருக்கோம் லட்சுமி சரஸ்வதி வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பார்ந்துக்கிட்டு இருக்கோம் திங்கட்கிழமை நாளில் பிறந்தவங்க ஆனால் திங்கட்கிழமை நாட்களில் பிறந்தவங்க திங்கட்கிழமை நாட்களில் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது பெண்களை வந்து கண்டிப்பாக உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு கண்ணியத்தையும் ஏற்படுத்திக்கணும் அதுக்காக மற்ற நாளில் மதிக்கக்கூடாதுன்னு கிடையாதுங்க திங்கட்கிழமை வழிபாடு வச்சிக்கிறவங்க வாரம் முழுவதும் வருஷம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கண்டிப்பாக வச்சுக்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் வச்சுக்கலாம் அடுத்து செவ்வாய்க்கிழமை கிழமை நாட்களில் பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்தவங்க வந்து செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் பிறந்தாலும் முருக பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருந்தாலும் என்னுடைய ஆராய்ச்சி படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடந்த முப்பத்தைந்து வருட ஆராய்ச்சியில் வந்து பார்க்கும்பொழுது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க வெறுமனே முருகர் வழிபாடு அப்படிங்கறத விட மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படிங்கிறது பழனி மலை இருந்துட்டு இருக்கலாம் திருத்தணி இருந்துட்டு இருக்கலாம் திருப்பரங்குன்றம் வந்துட்டு இருக்கலாம் அதே மாதிரி வல்லக்கோட்டை முருகப்பெருமான இருந்துக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாளில் பிறந்தவங்க வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி புதன்கிழமை நாளில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் விஷ்ணு வழிபாடு வச்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு வச்சுக்கலாம் பொதுவாகவே வார நாட்களில் புதன் கிழமை பிறந்தவங்க பொன் கடைத்தாளும் புதன் கடைக்கு கிடைக்காது அப்படிங்கிற அம்சத்துக்கு உட்பட்டவங்க திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகிறது கூட திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்றது கூட புதன்கிழமை நல்ல தரிசனம் பண்றது மிகப்பெரிய பொன் பொருள் சேர்க்கைகளை நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை நாளில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கலாம் அதே மாதிரி குருமார்களை மதிக்கிறது உங்களுக்கு வந்து கல்வி கத்த கொடுத்தா தான் குருமார் கிடையாதுங்க வாழ்க்கையில் ஒழுக்கம் பண்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை போதிக்கக்கூடிய அல்லது நட்பு விஷயத்துல வந்து ஒரு சில பேர் இவங்க சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை காட்டி கொடுத்து கெட்ட விஷயங்களில் இருந்து உங்களை தப்பித்து காக்கக்கூடிய அமைப்பில் உள்ள அனைவருமே உங்களுக்கு குருமார்கள் தான் அந்த மாதிரி குருமார்கள உள்ளவங்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கிறது குருமார்களை வழிபாடு வச்சுக்கிறது சித்தர் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிறது சாய்பாபா போன்ற சித்தர்களை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வியாழக்கிழமை நாளில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை நாளில் பிறந்தவங்க வந்து பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது மகாலட்சுமியுடைய அனுகிரகம் மகாலட்சுமியுடைய அம்சம் மகாலட்சுமியுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வெள்ளிக்கிழமை இருந்துட்டு இருக்குது அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாளில் பிறந்தவங்க வந்து பொதுவாகவே இந்த மகாலட்சுமி தேவியை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் இன்னும் கஷ்டம் அதிகமாக உள்ளவங்க கண்டிப்பாக கன்னிமார் என்று சொல்லக்கூடிய ஏழு கன்னிமார் என்று சொல்லக்கூடிய கன்னிமார் தேவியையும் அதாவது லட்சுமி தேவி மகாலட்சுமியையும் வழிபாடு வச்சுக்கணும் கன்னிமார் தேவியும் வழிபாடு வச்சுக்கலாம் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க அதே மாதிரி வார நாட்களில் சனிக்கிழமை பிறந்தவங்க சபரிமலை வாசகன் வில்ல வீரன் வீரமணிகண்டன் என்று சொல்லக்கூடிய பொண்ணு பதினெட்டாம் படிக்க அதிபதியாக இருக்கக்கூடிய காடுமலை கடந்து விரதம் இருந்து தரிசனம் செய்யக்கூடிய அந்த மணிகண்டனை வந்து பால மணிகண்ட சுவாமியை வந்து சனிக்கிழமை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் யாராக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் சனிக்கிழமை நாட்களில் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சபரிமலைக்கு முறையாவது பயணம் செஞ்சு வருவது மிக மிக சிறப்பாக இருக்கும் அது பயணமாக இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் செய்து காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மிகப்பெரிய அதிஷ்டமா இருந்துகிட்டு இருந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் சனிக்கிழமை பிறந்தவங்க இந்த சபரிமலை யாத்திரைக்கு போயிட்டு வருவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது சனிக்கிழமை நாட்களில் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனை வந்து மணிகண்ட சாமியை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயம் குருவாயூரப்பனை வந்து தரிசனம் பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பேர் பூர்வ புண்ணியம் பாதிக்குது பெத்தவங்களுடைய சாபம் நம்மளை பாதிக்குது அல்லது மூதாதையர் சாபம் பாதிக்குதுன்னு கவலைப்படுறோம் இல்லையா முன்ஜென்ம பாபம் இந்த இந்த ஜென்மத்தில் பாதிக்கணும்

இந்தந்த நாட்களில் பிறந்தவங்க இந்தந்த கிழமையில் பிறந்தவங்க இந்த மாதிரியான தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும் இந்த கிழமையில பிறந்தவங்க இந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும் வேற தெய்வத்தை வழிபாடு வச்சுக்க கூடாதுன்னு கிடையாதுங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு கூட நீங்கள் பிறந்த கிழமையில் இந்த தெய்வ நான் குறிப்பிட்டு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தினுடைய வழிபாடு நிச்சயமாக இருந்துட்டுருக்கணும் இந்த தெய்வத்தினுடைய வழிபாடு இப்போ உதாரணமாக திங்கட்கிழமை வந்து பார்வதி வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படின்னா திங்கட்கிழமை பிறந்தவங்க பார்வதி வழிபாடு வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும் அதுதான் குடும்ப மேன்மைக்கு மிக மிக உகந்ததாக இருந்துகிட்டு உங்களுடைய கசந்த கால வாழ்க்கையை கூட வசந்த காலமாக மாற்றிக்காட்டுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எது எப்படி இருந்தால் பெளை சித்தர்களுடைய வழிபாடு கூட உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் எடுத்து சொல்லி ஒரு மனுசாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்